மகாலட்சுமியின் கணவரான தயாரிப்பாளர் ரவீந்தர் சில நாட்களுக்கு முன்பு சினிமா தயாரிப்பாளர் ஒருவரை மோசடி செய்துவிட்டார் என்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு புலல் ஜெயிலுக்கு சென்றார் தற்போது பெயிலில் வெளியே வந்த அவர் தனக்கு நடந்தது குறித்து மனம் திறந்து பேசினார் அதில் தான் ஜெயிலுக்கு போகும்போது தன்னுடைய மனைவி மகாலட்சுமி கேட்ட வார்த்தை குறித்தும் அதனால் தான் பட்ட வேதனை குறித்தும் கூறியுள்ளார் இந்நிலையில் அவர் அளித்த பேட்டியில் கைது செய்யும் போது மகாலட்சுமி என்னிடம் நீ எப்படி எந்திரிக்க போற என்று கேட்டாள் ஏனென்றால் என்னால் எல்லோரையும் போல எல்லா வேலைகளையும் செய்ய முடியாது அதே நேரத்தில் ஜெயிலுக்குள் இருக்கும் போது நான் நரக வேதனையை தான் அனுபவித்து வந்தேன் முதல் நாள் உள்ளே போகும்போதே என்னுடைய ஆடைகளை எல்லாம் கலற்றி செக் பண்ணினார்கள் அது வழக்கமாக எல்லோருக்கும் நடக்கிறது தான் ஆனால் நான் அனுபவிக்கும் போது ரண வேதனையாக இருந்தது தப்பே செய்யாமல் ஜெயிலுக்குள் இருந்துவிட்டு வந்திருக்கிறேன் ஜெயிலுக்குள் இருக்கும்போது முதல் ஆறு நாட்கள் நாம் செத்துவிடலாம் என்று பலமுறை யோசித்து இருக்கிறேன் அந்த அளவு கொடுமைகளை அனுபவித்தேன் என்று கூறியுள்ளார்